கிரிக் நேம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்த விஷயம், ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இப்போ இருக்க ஆர்சிபி லெவனில் என்னென்ன சேஞ்ச் பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டாச்சு. இருந்தாலும் ஒரு புது பிளேயரை உள்ளே ஆட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இப்போ இல்லாட்டி எப்போ அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்துட்டாங்க. இன்னும் 6 மேட்ச் தான் இருக்குது, இதை பண்ணி ஆகணும் அப்படிங்கிற முடிவில் தான் இருக்காங்க. என்ன ஏது எந்த பிளேயர் உள்ள வரப்போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, அப்போ தான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெங்களூரை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டர் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஃபின்னாலும் ஓப்பனிங் பண்ணிட்டு விராட் கோலி ஒன் டவுன் வருவாரா, இல்லை லோம்ரோ கொஞ்சம் மேலே வருவாரா, இல்லைனா பிரபு தேசாயை ஓப்பன் பண்ண விடுவாங்களா, இல்லை வேற யாராவது ஓப்பன் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏதோ ஒன்று பண்ணி விராட் கோலியை ஒன் டவுன் போடுங்க, அப்படி இல்லைனா மிடில் ஆர்டரை சாங் பண்ணுறதுக்கான வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஃபேன் சொல்லி தான் தெரியணும் அப்படிங்கிறது கிடையாது. காலங்காலமாக ஆர்சிபியில் இருக்கிற பிரச்சனை இதுதான். அக்ஷன்லேயே மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. நான் அக்ஷன் வீடியோவில் சொல்லியிருப்பேன், எவ்வளோ பேட்ஸ்மேன் இருந்தாலும் மிடில் ஆர்டரில் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அதெல்லாம் இல்லை ப்ரோ மிடில் ஆர்டர் செம்மையாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ தான் புரியுது பட்டிதர் இல்லாமல் போனது எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படிங்கிற சொல்லிட்டு. சரி ஓகே அதெல்லாம் போனது போகட்டும். இப்போதைக்கு யார் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா மிடில் ஆர்டர் ஆல்ரெடி சாங் பண்ணுறக்கான வேலைகளை பார்க்கணும். இன்னொன்று எக்ஸ்ட்ரா நிறைய ஆப்ஷன் அப்படிங்கிறது வெளியில் இருக்குது. யாரையாவது ஒருத்தர் தூக்கி உள்ள போடணும். பவுலிங் லைனப்பில் வந்துட்டு உங்களுக்கு யாராவது எக்ஸ்பென்சிவாக இருக்கிறாங்க, வைசாக் விஜயகுமார் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போகிறாரு அப்படின்னா ஒரு மேட்ச் சித்தார்த் கவுலுக்கு கொடுத்து ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவினாஷ் சிங் இருக்காரு, வேறு யாராவது விட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இருந்தும் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ப்ரோ சோனு யாதவ் பற்றி போடுங்க அப்படிங்கிற மாதிரி தான். எஸ் இப்போ இல்லாட்டி எப்போ உண்மையான செம்மையான ஒரு கிரிக்கெட்டருங்க, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சேபாக் சூப்பர் கிலீஸ் அது மட்டும் இல்லாமல் ரூபி திருச்சி வாரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீமுக்கு எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. ஓரளவுக்கு டீசெண்டான பேட்ஸ்மேன் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல பவுலர் அப்படிங்கிற சொல்லி ஆகணும். பேட்டிங்கும் செம்ம ஹார்ட் ஹிட்டிங் மாதிரி தான் இருக்கும். ஹார்ட் ஹிட்டிங் ஷாட்ஸும் வச்சிருந்தாலும் நல்லா ப்ரொஃபஷனலாக ப்ளே பண்ணக்கூடிய ஷாட்ஸும் அவர் யூஸ் பண்ணுவார் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஒரு பக்கா மிடில் ஆர்டர் பேட்டிங்காக இருக்கும். என்னதான் இருந்தாலும் இவங்களை ஏன் பேக்கப் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு, அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போமே அப்படின்னு சொல்லி தான் பிரபுதேசாய்க்கும் நிறையா சான்ஸ் கொடுத்துட்டாங்க. லோம்ரோ வர குறை சொல்ல முடியாதுங்க, அவரோட ஸ்லாட் கொடுக்கல, கொடுத்த ஸ்லாட்டில் எவ்வளோ நல்லா விளாண்டார் அப்படிங்கிறத பார்த்தோம். போன சீசன் அந்த ஸ்லாட் கொடுத்தப்போ வந்துட்டு ஒரு பிரிச்சாரு. அதே மாதிரி போன மேட்சும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 36 ரன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் பொறுமையாக ஆடி இருக்கணும், சிக்ஸ் அடிச்சா அடுத்த பால் ரொட்டேட் பண்ணணும் அப்படிங்கிற பொறுமை வேணும். விராட் கோலி அதை தான் பேசிட்டு வந்தார், இருந்தும் அடுத்த சிக்ஸுக்கு எதிர்பார்த்தாங்க, ரசல் கேட்ச் பிடிச்சிட்டாரு. இதனால தான் வந்துட்டு போன தடவை வந்துட்டு அன்சக்சஸ்ஃபுல்லாக இருந்தாரே தவிர அப்பவும் 32 ரன் 16-19 பால் என்ன அடிச்சாரு. இருந்தும் அவர்கிட்ட டேலண்ட் இருக்கு, இன்னொரு சப்போர்ட் பண்ணுறக்கு ஒரு பேட்ஸ்மேன் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல சோனு யாதவ் ட்ரை பண்ணலாம். எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன் அப்படிங்கிறதுனாலையும் பவர் பிளே முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 7-11 ஓவருக்குள்ள ஒரு 2 ஓவர் கூட தள்ளிவிடலாம். அப்போ உங்களுக்கு வந்துட்டு சிராஜுக்கு ஒரு 2 ஓவர் மிச்சமாகும், ஹர்ஷல் பட்டேலுக்கு மிச்சமாகும், டெட் பவுலிங்ல கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால இந்த மாதிரி சேஞ்சஸை உடனடியாக எதிர்பார்க்கறாங்க. சோ பார்க்கலாம். சோனு யாதவ் மிக முக்கியமான பிளேயர் அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க ப்ரோ அவர் வரணுமா, ஆகாஷ் தீப் வரணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சோனு யாதவ் ஒரு குட் ஆப்ஷனா இருப்பாங்க. நாளைக்கு மேட்ச்ல ட்ரை பண்றாங்களா இல்லையா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ தட்ஸ் எ வீடியோ கைஸ். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, எந்த மாதிரியான சேஞ்சஸ் ஆர்சிபி 11ல வேணும் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.